ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனனிஸ் வேர்ல்டு. இங்கே ஒரு ட்ரெஸ் கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். பென்சில்ஸோட வேஸ்ட் ஸ்கின்ஸ் இருக்கும் இல்லையா, ஷார்ப் பண்ணும்போது வேஸ்ட் ஸ்கின்ஸ்லாம் வரும், அதை வந்து கலெக்ட் பண்ணி நான் கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். இதை சம்டைம்ஸ் எல்லாருமே தூக்கி போட்டுருவோம், பட் தூக்கி போடாமல் இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணிக்கலாம். மல்டி லேயர்ஸ், மல்டி கலர்ஸில் அழகாக கிளிட்டர் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி வேஸ்ட் ஸ்கின்ஸ்லாம் நம்ம தூக்கி போடாமல் ஒரு பவுலில் நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தோம்னா என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு கிராஃப்ட்டுக்கு இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நான் வந்து சேர்த்து வச்சது பாருங்கள். நெக்ஸ்ட்டு கிராஃப்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன் இதை. இதுக்கு தேவையான திங்ஸ்லாம் என்னது, மெயின் திங்ஸ் வந்து கலர் பென்சில்ஸ் தான். கலர் பென்சில்ஸ் கண்டிப்பாக நம்ம எதாவது ட்ராயிங்க்கு கலர் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்போ வந்து ஷார்ப் பண்ணும்போது நீங்கள் அந்த ஸ்கின்னெல்லாம் தூக்கி போடாமல் சேர்த்து வச்சுக்கிட்டே வந்துடுங்க. அப்போ நம்ம ஏதாவது ஒரு கிராஃப்ட்டுக்கு நம்ம அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஸ்கின் வந்து நான் வந்து இதை ஷார்ப் பண்ணும்போது அதோட ஒரு பாருங்கள் ஒரு மாதிரி செமி சர்க்கிளில் அது வருது பாருங்கள். அந்த செமி சர்க்கிளில் உடஞ்சாலும் பரவாயில்ல, அது உடஞ்சது கூட நம்ம அழகாக அது உடஞ்சதாக ஒரு கிராஃப்டாக பண்ணிக்கலாம். இப்போ நான் செமி சர்க்கிளாக வர்றதுனால என்னோடய கான்செப்டில் செமி சர்க்கிள் ஃபார்ம்லேயே நான் அதை எல்லாத்தையும் கம் வச்சு ஒட்டியிருக்கேன். சிசர் எதுக்குன்னா அன்னீவனாக இருக்கிற ஸ்கின்ஸை வந்து கட் பண்ணுறதுக்கு. எனி சைஸ் பேப்பர் எடுத்துகிட்டு நம்மளுக்கு பிடிச்ச ட்ராயிங், நம்மளுக்கு என்ன கான்செப்டோ, எனக்கு வந்து பார்பிகள் ட்ரெஸ் கான்செப்ட், டாப் அண்ட் பாட்டமாக பிரிச்சுட்டு டாப்பில் பார்த்தீங்கன்னா கலர் பென்சில்ஸ் வச்சு வரைஞ்சிட்டேன், கலர் கொடுத்துட்டேன். எனக்கு கான்செப்ட் கலர் பென்சில்ஸுங்கிறனால அதோட டிப்பு வந்து சில சமயம் உடஞ்சிரும் பாருங்கள். அதை வந்து ஒரு செயின் மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த பென்சிலோட உக்குன்னு சொல்லுவாங்க, அந்த டிப்பு உடஞ்சிரும், அதை கலெக்ட் பண்ணி பண்ணியிருக்கேன். அதை வச்சு ஃபுல்லாக கூட நம்ம பார்டராக கொடுக்கலாம், பட் நான் ஸ்டோன் வச்ச ஒரு லேயரை கொடுத்துருக்குறேன். அப்புறம் பாட்டமில் கம் அப்ளை பண்ணிவிட்டு நான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண எல்லாத்தையும் ஒன் பை ஒன் ஆல்டர்னேட்டிவாக நான் அடுக்கி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதை நம்ம கண்டிப்பாக கிட்ஸுக்கு சொல்லி கொடுக்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.